அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோல நம்ம பார்க்கறது என்னன்னா, நிறைய பேர் வந்துட்டு முதலே ஸ்டாக் செலக்ஷன் பண்ணி வச்சுட்டு வர்த்தகம் மேற்கொள்ள முயற்சி பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு வந்துட்டு முன்கூட்டியே நம்ம வந்து சர்ச் பண்ணி வைக்கிறதுல சில அட்வான்டேஜும் இருக்கலாம், சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு அன்றைய தினத்தில் வாய்ப்பு உள்ள ஸ்கிரிப்டை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான தன்மையா இருக்கணும். இதுதான் அடிப்படை. நம்மளா ஒன்று நினைச்சு நம்மளா வர்த்தகம் செய்யறதை விட அன்னைக்கு வாய்ப்புள்ள ஸ்கிரிப்டை ஏன் நாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது வந்து இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதை வந்து கட்டண பயிற்சியோட விளக்கங்கள் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் வீடியோல இருக்கு. நம்ம இந்த கட்டண பயிற்சியின் நோக்கமே வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுப்பது, இந்த ஆப்ஷன்ஸை வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுப்பது, சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் அல்லது பெரிய நஷ்டம். பெரிய நஷ்டம் ஏன் குறிக்கிறேன்னா, கண்டிப்பா பெரிய நஷ்டம் வர வாய்ப்பு இல்லை, நஷ்டம் இருக்கும். ஆனா அது பெரிய நஷ்டமா இருக்காது, ஏன்னா முதலீட்டு மேலாண்மைக்கு உண்டான நஷ்டம் தான் நம்ம புக் பண்ணுவோம். இருந்தாலும் நஷ்டம் வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து வெளிப்படையா பதிவு செய்யணும். ஏன்னா வாய்ப்பு வந்து ரெண்டுக்குமே இருக்கு, அதை நம்ம எப்படி சராசரியா செய்யறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தேவையே. ஏன் நம்ம வந்து எப்படி செலக்ட் செய்வது, அதாவது எப்படி அதனை தேர்ந்தெடுப்பது, ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுக்குது. நம்ம வந்துட்டு பங்கு சந்தை அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய விரோதி அப்படின்னு நம்மளோட முழு நம்பிக்கை கொண்டு வரணும். அப்போ விரோதி அப்படிங்கும்போது நம் விரோதி கிட்ட நம்ம எப்படி பழகுவோம், அப்போ அவர்களை நம்புவோமா, விரோதியை நம்புவோமா, அப்ப நம்பி நம்மளோட பணத்தை கொடுப்போமா? நீங்க பங்கு சந்தை விரோதிங்கிறீங்க, அப்புறம் ஏன் வர்த்தகம் செய்ய தூண்டுறீங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்மறை கேள்விகள் கேட்கலாம். அது உங்களுடைய எண்ணம், நான் அவர்களெல்லாம் தவிர்த்து விட்டுறேன். ஏன்னா கண்டிப்பா இதோட எதிர்மறை எண்ணத்தோட நிறைய பேர் வந்துட்டு உங்களோட பதிவை வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அவர்கள் எனக்கு முக்கியம் அல்ல. ஏன்னா நேர்மை எண்ணத்துடன் எப்படி நாம் அணுகுவது அப்படிங்கறதான். காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு விளையாட்டு போட்டியில ஒரு போட்டி எதிர்கொள்றோம். நம்ம போட்டி எதிர்கொள்ளும் போது அவர்களை நண்பன் என்று நினைத்தா நம்ம வந்து போட்டியில விளையாடுவோம். அப்போ அந்த நம்மளுக்கு எதிரணி அப்படிங்கும் போது எதிரிதான். அப்போ அந்த எதிரியை நம்ம வீழ்த்துவது தான் நம்மளுடைய எண்ணம். அதனால என்னுடைய நண்பன் வந்து அந்த டீம்ல விளையாடுறான், இல்ல என்னுடைய சகோதரன் வந்து என்னுடைய அந்த எதிரணியில விளையாடுறான், இல்ல என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் என்னுடைய எதிரணியில விளையாடுறாங்க, அதனால நான் விட்டு கொடுக்கிறேன் என்று மகாபாரதம் போட்டி மாற நம்ம வந்து விளையாட முடியாது. மகாபாரத போட்டி யார் யாருக்கு நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பட் இதுக்குள்ள போனோம்னா இதை வந்து அப்படி இழுத்துட்டு போயிடும். பட் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கோசம் சொல்றோம். அப்போ நாம் வந்து ஒரு விளையாட்டு போட்டி போட்டியிடுறோம் அப்படின்னா எதிர் இருக்கிறவன் எதிராளி. அது போல இது வந்து ஒரு கேம் பிளான். பங்கு சந்தை என்பதும் ஒரு கேம் பிளான், ஒரு போட்டியின் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த போட்டியில நீங்க அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் எப்படி உங்களை பயணிக்கிறீர்கள் அப்படிங்கறதுதான் மிக முக்கியம். அதனால் பங்கு சந்தை வந்து நம்மளுக்கு எதிரி அல்லது விரோதி. அப்போ அவர்களிடம் நம்பி நம் முழு பணத்தையும் கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா கூடாது. அப்போ விரோதியை ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வந்துட்டு நம்மளோட பலம் இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட முதலீட்டு மேலாண்மை தான் ரொம்ப முக்கியம். அப்போ பங்கு சந்தையில் நாம் நீண்ட நேரம் வியாபாரம் செய்யக்கூடாது. நீங்க சந்தைக்கு வெளியில் இருக்கிற நேரம் அதிகமாகவும் சந்தைக்குள் இருக்கிற நேரம் குறைவாகவும் இருக்கணும். அதாவது கிரவுண்டுக்குள்ள இருக்கிற நேரம் கம்மியாகவும் கிரவுண்டுக்கு வெளியில பிராக்டிஸ் பண்ற டைம் அதிகமா இருக்கணும். இதுதான் இதனுடைய ஸ்ட்ராட்டஜியே. அப்போ நாம் தினமும் எப்படி வர்த்தகம் மேற்கொள்ள, அதுவும் சந்தை ஓப்பன் ஆன 9:30 எப்படி ட்ரேட் முடிக்கிறது, ஒரு அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரத்துக்குள்ள எப்படி சந்தையில வியாபாரம் முடிக்கிறது அப்படிங்கிறது மிக ரொம்ப முக்கியம். முழு நேரம் உட்காந்து இதில் செலவழிப்பது வந்து என்னன்னா, நம்மளுக்கு மதுவுக்கு எப்படி அடிமையாகிறோமோ, போதைக்கு எப்படி அடிமையாகிறோமோ, அது போல பங்கு சந்தையில் நம்ம அடிமையாயிடுவோம். அப்போ பங்கு சந்தையில வாய்ப்பு எந்தெந்த நேரத்தில் கிடைக்குது, அப்போ எந்தெந்த நேரத்தில் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு, அந்த நேரத்தில் நாம் எப்படி ஈடுபடுவது அப்படிங்கிறதான். நான் சந்தையில முழு நேரம் ஈடுபடுவது வந்து எனக்கு வந்து ஏற்றாறு போர் இருக்காது. என்னுடைய எண்ணம் வந்துட்டு காலையில 9:30 ஓப்பன் ஆகுது, 9:15 ஓப்பன் ஆகுது, என்னுடைய வர்த்தகம் 9:30 10 முடிச்சிடும். அது ஆப்ஷன் வர்த்தகத்துல. ஏன்னா ஆப்ஷன் வர்த்தகத்துல மார்க்கெட் மூவ்மெண்ட், அதாவது ஸ்டாக்ஸ் நீங்க தேர்ந்தெடுக்கிற ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட் இல்லாம இருந்துட்டா எப்படி இருந்தாலும் ஆப்ஷன் பிரீமியம் கரைத போகுது, அது ரைட்டர்ஸ்க்கு பலமா இருக்க போகுது. ஆனா ரைட்டர்ஸ் நம்ம பயன்படுறோம், நம்ம கிட்ட வந்து ஹியூஜ் மணி இருக்கணும், அது பெரிய தொகை இருக்கணும், முதலீடா இருந்தா மட்டும்தான் பண்ணணும். அப்ப சிறிய முதலீட்டு இருக்கிறவங்க எப்படி வந்து நம்ம ஆப்ஷனை வந்து வர்த்தகம் செய்வது அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிகவும் கடினம். அப்போ அவங்கள விட நம்ம யோசிக்கணும். ஆப்ஷன் ரைட்டர்ஸ் என்ன
யோசிக்கிறாங்களோ அவங்களை விட நீங்க 10 மடங்கு யோசிச்சா மட்டும்தான் ஆப்ஷன் வர்த்தகத்துல, அதுவும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல, அதுவும் 9:30 இருந்து 9:30க்குள்ள வர்த்தகம் மேற்கொள்ள முடியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட் போயிடணும். என்எஸ்சி வெப்சைட்ல நம்மளுக்கு சந்தை தினமும் 9 மணிக்கு ஓபன் ஆகுது, 9:15க்கு தான் ஆரம்பம் ஆகுது. 9 மணிக்கு ஆரம்பம் ஆகுது ப்ரீ ஓபன், 9:15க்கு உண்மை சந்தை நம்மளுக்கு வர்த்தமாகுது. அப்போ 9:07க்கு நம்மளுக்கு நிர்ணயம் ஆகிவிடும் சந்தை எந்த இடத்தில் ஓபன் ஆக போகுது, கேப் அப்பா, கேப் டவுனா, இல்ல பிளாட் ஓபனிங்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு 9:07 to 9:08க்குள்ள முடிவாயிடும். அப்போ முடிவு ஆயிடுச்சுன்னா அதுல மார்க்கெட் டேட்டால போய் ப்ரீ ஓபன் மார்க்கெட் அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா, இதுல எந்தெந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஓபன் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சிடும். அப்போ இப்ப இது டாடா மோட்டர்ஸ் 4%, விப்ரோ 3%, இன்ஃபோசிஸ் 2.62%, டெக் மகேந்திரா 2%, ஹெச்சிஎல் டெக் 1.90%, ஐடிசி 1.63%, டைட்டன் 1.50%. இவ்வாறு நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீ ஓபன்ல எந்தெந்த ஸ்டாக்ஸ் கேப் அப் ஆர் கேப் டவுன், பிளாட் ஓபனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து சந்தை அதிகமான சதவீதத்தின் அடிப்படையில் ஓபன் ஆகிறவங்க இப்படி இருக்காங்க. இது வந்து வரிசைப்படுத்தி, இது வந்து இறங்குமுகமாக சதவீதத்தின் அடிப்படையில அதிக சதவீதம் ஏற்றம் தொடக்கத்தில் இருந்து குறைந்த சதவீதம் வர அப்படியே கீழ்முகமாக செல்லும், இறங்குமுகத்துல செல்லும். இப்ப இவங்க கேப் டவுன் ஆகிற வர நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கும். இது வந்து நிப்டி 50ல இருக்கிற நிப்டி 50 ஸ்டாக்ஸோட ஓபன் தான் நம்மளுக்கு தெரியும். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 4% ஓபன் ஆகுது, 4% ஓபன் இருக்கும்போது அப்போ அந்த நிறுவனத்திற்கு ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கணும். சாதாரணமாக ஒரு நிறுவனம் 4%, 5% கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகுமா, 2% கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆகுமா? அப்போ ஒரு நிறுவனத்தோட டெய்லி ரேஞ்ச் என்ன? அப்ப டெய்லி 2% ஏற்ற இறக்கமா, 1% ஏற்ற இறக்கமா அப்படின்னு நம்ம பயிற்சி இருக்கணும். அப்போ இதனுடைய இம்பாக்ட் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அப்ப இதனை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது? அதுவும் ஒரு தனிப்பட்ட நிறுவனங்களா கொடுக்குறாங்களா, இல்ல ஒரு செக்டாரா கொடுக்குறாங்களா? இப்போ ஒரு செக்டார்னா பாருங்க, விப்ரோ, இன்ஃபோசிஸ், டெக் மகேந்திரா, ஹெச்சிஎல் டெக், இந்த 4 நிறுவனங்கள் ஒரே செக்டாரை சார்ந்தது. அப்போ ஒரு செக்டாரை சார்ந்த நிறுவனங்கள் அனைத்தும் வருதுன்னா, அப்ப அந்த செக்டாருக்கே நல்ல விஷயம் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க பகுத்தாய்வு செய்யணும். இந்த பகுத்தாய்வு செய்யும் போது நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கு. அப்போ 9:07க்கு நம்மளுக்கு இதானதுமே இந்த ஸ்கிரிப்டோட இதை கிளிக் பண்ணா போதும், நம்மளுக்கு உள்ள போயிடும். உள்ள போனதுமே ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படிங்கிறது இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஏன்னா 9:07 to 9:15க்குள்ள இதெல்லாம் நீங்க வந்து வேகமாக எடுக்கணும். இந்த டேட்டாஸ் இந்த தகவல்களை வேகமாக எடுக்கணும். இது அனைத்துமே வந்து நான் வரைபடத்துல, அது வரைபடம் உங்களுக்கு தெரியும்னா வரைபடம் போங்க, ஆனா எனக்கு வரைபடம் முக்கியம் அல்ல. அப்ப பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 14ஆம் தேதி, 13ஆம் தேதி, 12ஆம் தேதி, இதோட ஓபன் ஹை லோ தெரிஞ்சிடும். அப்ப இதனோட இம்பாக்ட்ல நம்மளுக்கு எப்படி ஓபன் ஆகுது அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு வந்து டெரிவேட்டிவ்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா இதனுடைய ஆப்ஷன்ஸோட மூமெண்ட் நம்மளுக்கு தெரியும். இதுல வந்து என்ன நடந்திருக்கு, மல்டிபிள் ஹெஜ் இருந்திருக்கா, இது வந்து மல்டிபிள் ஹெஜ் அண்ட் பேர் ஹெஜ் நடந்திருக்கா, அண்ட் வந்துட்டு ரேஞ்ச் ஹெஜ் ஹெஜ் நடந்திருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சிடும். அடுத்து சந்தை ஓபன் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட இம்பாக்ட்ல எஸ்டர்டி ஹையர் லோ, மந்த்லி ஹையர் லோ, வீக்லி ஹையர் லோ எப்படி இருக்கு, அப்படி அதை பிரேக் அவுட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் நம்மளே சொல்லியிருக்கிறோம், ஓவர் ஆக்டிங், நார்மல் ஆக்டிங், பிலோ ஆக்டிங். இவ்வளவு சொன்னீங்க, இது ஏன் நீங்க சொல்லல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதை வந்து தேவைப்படுவோருக்கு நம்ம கட்டண பயிற்சியில சொல்லித்தரோம். ஆனால் இவ்வாறு பார்த்து செய்யணும். இது நீங்க வந்து பயிற்சி எடுத்தே நீங்களே பயிற்சி எடுத்து கூட கண்டுபிடிக்கலாம், இல்ல எங்ககிட்ட கட்டண பயிற்சிக்கு வரலாம். இப்ப எங்ககிட்ட கட்டண பயிற்சி வரணுங்கிறக்கோசரம் முக்கியத்துவமா மையப்படுத்தி பேசுறீங்கன்னு நினைக்கலாம். அது உங்களுடைய கருத்து, நான் இதுல ஈடுபட விரும்பல. நீங்களே பயிற்சி மேற்கொள்றதுக்கு எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் நம்ம வந்து மறைமுகமா சொல்லி கொடுக்குறோம். இதை வந்து நீங்க பயன்படுத்தி உங்களை வந்து மேம்படுத்திக்கிறது உங்களோட இயல்பு. அப்பாறு இல்லாம என்னை குறை சொல்லணும்னா குறை சொல்லிக்கலாம், ஆனால் இது வந்து தேவைப்படுவோருக்கு இது மிக பயனா இருக்கும். இது வந்து ப்ரீ ஓபன்ல ஆயாச்சு. சப்போஸ் ப்ரீ ஓபன்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி இம்பாக்ட் இல்ல, வெறும் பிளாட் ஓபனிங்காவே இருக்கு அப்படின்னா, அப்போ சந்தை ஆரம்பமானதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் வரும். அப்ப அதனை எப்படி நாம் தேர்ந்தெடுப்பது? அப்ப மார்க்கெட் டேட்டால போய் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது நிப்டியில இருக்கிற ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் வரும். ரிசல்ட்ஸ் மீன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு சதவீதத்தின் அடிப்படையில முன்னுரிமையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். இது வந்து வேல்யூம் பேஸ்டு கிடையாது, மதிப்பின் அடிப்படையில் கிடையாது, இதன் அடிப்படையில் இருக்கும்.
அப்ப நிப்டில எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்கு, இதுல செக்டர் வைஸ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து இதுல இருக்கிற ஸ்டாக்ஸ் நாம எப்படி எஸ்டர்டே ஹையர் லோ, வீக்லி ஹையர் லோ, மந்த்லி ஹையர் லோட பிரேக் அவுட்ஸ் இருக்கான்னு பாருங்க. அதனுடைய உங்களுக்கு பயன்படும். இப்ப பாத்தீங்கன்னா அதானி போர்ட் பாத்தீங்கன்னா 759 ரூபாய் ப்ரீவியஸ் க்ளோஸ், 766 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, 812 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன்னு நினைச்சு பாருங்க, அதானி போட்டது நீங்க உடனே கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுறீங்க, அதனால உங்களுக்கு எளிமையா தெரியலாம் அப்படின்பீங்க. ஆனா இது பயிற்சி எடுத்தீங்கன்னா இதை விட எளிமை எதுவுமே கிடையாது, பயிற்சி மட்டுமே வெற்றி பெறும். பாருங்க ரீசெண்ட்ல 764 ரூபாய் தான் ரீசெண்ட் ஹை இருந்தது. அப்போ அதனை பிரேக் அவுட் பண்ணிட்டு, ஏன்னா 759 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு, 766 ரூபாய்க்கு எஸ்டர்டே ஹைக்கு மேல ஓபன் ஆயிருக்கு. லோ பாருங்க கரெக்டா, எஸ்டர்டே ஹையர் லோ வந்து ஹையும் லோவும் சேமா இருந்திருக்கு, 817 மட்டும். இந்த மாதிரி இம்பாக்ட் ஆனவனை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அதற்கு நம்ம வந்து பயிற்சி பெறணும். அது போக நீங்க என்எஸ்சி வெப்சைட்ல இது நான் வந்து ஓல்டு வெப்சைட் வச்சிருக்கேன், ஓல்டு வெப்சைட் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால நியூ வெப்சைட்லயும் பார்க்கலாம், ஓல்டு வெப்சைட்லயும் பார்க்கலாம். நியூ வெப்சைட்டா இருந்தா மார்க்கெட் டேட்டா கிளிக் பண்ணி டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல ஒரு டிராபேக் என்னன்னா இதுல வந்து ஹை ஆர் லோ ஆர் ஓபன் வராது. இங்க டாப் 20 கான்டாக்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாப் ஃபியூச்சர்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதிகமான மதிப்புகளின் அடிப்படையில நம்மளுக்கு இந்த மதிப்புகள் அடிப்படையிலையும் வேல்யூம் பேஸ்ட்லயும் நம்மளுக்கு வந்துட்டு எது அதிக வர்த்தகம் மேற்கொள்றாங்க. இப்ப இது வந்து நம்மளுக்கு வேல்யூம் பேஸ்ட்ல நம்மளுக்கு வச்சதுனால வேல்யூம் பேஸ்ட்ல நம்மளுக்கு ஃபில்டரைஸ் ஆயிருக்கு. இதுவே நம்ம வந்துட்டு மதிப்புகளின் அடிப்படையில் நம்ம மாத்தணும்னா மதிப்புகளின் அடிப்படையில் நம்மளுக்கு வந்துடும். இப்போதைக்கு வேல்யூம் பேஸ்ட்ல நம்மளுக்கு இருக்கு, அதுவே நீங்க பாருங்க. இன்ஃபோசிஸ், ஐடிசி, விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஐஆர்சிடிசி, ஹெச்டெக், அதானி போர்ட், ஸ்டேட் பேங்க், மைண்ட்ரி, டிசிஎஸ், ரிலையன்ஸ். அப்போ இது அதிகமான வர்த்தகம் யாரெல்லாம் ஃபியூச்சர்ஸ்ல அதிகமாக வர்த்தமாக, அப்போ வர்த்தமானா அப்போ அதில் ஏதாச்சும் ஒரு நியூஸோ இம்பாக்டோ இல்லாமல் ஒரு இப்போ ஒரு நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்தோட மதிப்பு திடீர்னு நாலு பேர் வந்து பார்த்துட்டு போனால் என்னாகும், விலை தன்னாலும் உயர்ந்துடும். அது போல இதுவும் அதிகமான வர்த்தகம் நடைபெறுதுன்னா அப்போ ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸையும் நம்ம வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல தேர்ந்தெடுக்கலாம். இன்ஃபோசிஸோட கால் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸும் தேர்ந்தெடுக்கலாம். அது போக நீங்க கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் டைப் பண்ணீங்கன்னா ஒரு நிறுவனத்தோட நிப்டிக்கு உண்டான வெயிட்டேஜ் ஸ்கிரிப்ட்ஸ் நம்மளுக்கு வந்துடும். நிப்டியை வந்து ஸ்ட்ராங்காக நிப்பாட்டுறதும் வீக்னஸ் ஆக்குறதும் இந்த ஸ்கிரிப்ட்ஸ்னால தான் இருக்கும். அப்போ நிப்டியை ஏறுமுகத்தில் நிப்பாட்டினதுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க், அதானி போர்ட், ஹெச்டிஎஃப்சி, ஐடிசி, விப்ரோ இவங்கெல்லாம் சாதகமாக இருந்திருக்காங்க. அடுத்தது இது வீக்னஸாக இருந்ததுக்கு இறங்குமுகமாக இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா மோட்டார்ஸ், ஹெச்சிஎல் டெக், ஈச்சர் மோட்டார், ஹெச்டி இவங்கெல்லாம் வந்து இறங்குமுகத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அப்போ இது போல ஸ்டாக் செலெக்ஷன்ஸை நீங்கள் அன்றைய தினத்தில் இம்பேக்டாக இருக்கிற நீங்கள் முன்கூட்டியே ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அதனை செய்வதை விட அந்தன்றைய தினம் அன்றைய தினம் எது வந்து நம்மளுக்கு வலுப்பெற நிறுவனமாக இருக்கோ அதனை தேர்ந்தெடுத்து செய்யறதுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதற்கான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சொல்கிற திருப்பி திருப்பி நீங்கள் இதையே மையப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். நீங்களே முயற்சி செய்தும் கற்றுக்கொள்ளலாம், இல்லை எங்களிடம் கட்டண பயிற்சியில் ஈடுபட்டும் கற்றுக்கொள்ளலாம். இதனை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் 9:30 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு, 9:07 நம்ம நிர்ணயம் பண்ணிடலாம் எது ஒர்க் எது நம்ம பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்ட்டு. 9:15 9:17 வர்த்தகத்தை மேற்கொள்ள முடிவு பண்ணிடலாம். 9:25 9:30 உங்கள் வர்த்தகத்தை முடித்துட்டு அது லாபமாகவும் இருக்கலாம் நஷ்டமாகவும் இருக்கலாம். லாபமாக இருந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, நஷ்டமாக இருந்தால் அதனையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அன்றைய தின வர்த்தகத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் சிறப்பான வாய்ப்பு கிடைக்கிற ஸ்டாக்ஸாக பயன்படுத்துங்க. லாபமாக இருந்தாலும் உங்களை அடுத்த ட்ரேட் பண்ண வைக்கும், நஷ்டமாக இருந்தாலும் உங்களை அதை அடுத்த ட்ரேட் பண்ண வைக்கும். எதுவாக இருந்தாலும் நான் ஒரு வர்த்தகம் தான் செய்வேன், அது சரியா தவறா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதனால தினமும் ஒவ்வொரு வாய்ப்பு கொடுக்கும். நீங்க ஒரே நாள்ல சந்தை முடிவுற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பா தேடி வியாபாரம் பண்ணி உங்களோட முதலீட இலக்க நேரிடாதீங்க. அதனால வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு வாய்ப்பு இருக்கிற நிறுவனத்தை வாய்ப்பு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி உங்களோட முதலீட்டை பெருக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க ஆப்ஷன் வர்த்தகத்துல ஆப்ஷன் பையர்னாலையும் வெற்றி பெற இயலும், அதனை எவ்வாறு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதையும், அதுவும் 10 மணிக்குள்ள வர்த்தகத்தை நம்ம பண்ணிட்டோம்னா நம்மள அன்றாட வாழ்வை வேற வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு பயனா இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு பங்கு சந்தை முழு நேரம் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் போதைக்கு எப்படி அடிமையாகிறோமோ அதே போல பங்கு சந்தைக்கு அடிமையாகி நம்மளுடைய முதலீடு இழக்க நேரிடும்.
உங்க குடும்பத்துல ஒரு மற்ற தொழில்களோ மற்ற வியாபாரத்தையோ எதுவும் பார்க்க முடியாது, குடும்பத்துல நலன் நம்ம பார்க்க முடியாது. அதெல்லாம் அனைத்தும் இல்லாம சந்தையை 10 மணிக்குள்ள வார்த்தை மேற்கொள்றதுக்கு உண்டான வாய்ப்பை கற்றுக்கொண்டீங்கன்னா 1 மணி நேரம் உழைப்பு உங்களுடைய அறிவை பயன்படுத்துறீங்க. இது ஒரு ஒயிட் கலர் ஜாப். இந்த அறிவு வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான வாழ்க்கையை தரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.